ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னன்னு தெரியல, இந்த ரோட்டில் நான் ஒன்று அடிக்கடி பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. லைஃப் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க தோணுது எப்படி இருப்போம் அப்படின்னு. நல்லா இருக்கியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ பேசாத எனக்காக ப்ளீஸ். இத்தனை நாளாக நீ பேசி 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 கேட்டு 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 நான் சைலண்டாக இருக்கிறதுக்கு போதும். எனக்காக ப்ளீஸ் நான் பேசுகிறேன். ரொம்ப நாள் இங்கே வச்சுருந்தேன், அதனால் சொன்னால் தான் உனக்கு தெரியும். என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் உன்கிட்ட பேசாத இருந்து அந்த கேப்பில் நான் வந்துட்டு ஒன்று சொல்லலான்னு வந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. கரண்ட்டாக அப்போ தான் உன்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, ஐ திங்க் யா ரம்யா, உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ பார்த்துருக்கணுமே, உயிரே இல்லை, செத்துட்டேன் நினைக்கலாம். நீ ஏண்டா சாவுற, உனக்கு எல்லா பிரச்சனை நினைக்கலாம். 90s பிறந்துட்டுமே, ஒரு லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ஒரு லவ்வை சொல்கிறது கூட தைரியம் இல்லை. 2K கிட்ஸாக இருந்தால் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் லைக் பண்ணுறதுலாம் 2K கிட்ஸ். ஆனால் தூரத்துலேருந்து ஒரு பையன் உங்களை அவ்வளோ அழகாக லவ் பண்ணுறான், அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவன்தான் அவங்களோட உலகம், அவனுக்கு நீங்கள் தான் உலகம். அந்த மாதிரி லவ்லாம் இப்போலாம் எந்த பொண்ணுமே லைக் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு வேணுங்கிறது, நான் இன்றைக்கி ஒரு பொண்ணு பையன் லவ் பண்ணுறான், நாளைக்கு கலெக்ட் பண்ணுறான், ட்ரிப் போகிறோம், அவுட்டிங் போகிறோம், வெயிட்டிங் போகிறோம், அப்படிப்பட்ட லவ்வை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட பசங்களும் தானே இருக்காங்க. நீங்களாம் இப்போ எதிர்பார்க்கறனால தான் அப்படிப்பட்ட பசங்களும் இன்னமும் இருக்காங்க. அப்போ சொல்ல வரல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். நாங்கள் மட்டும் லவ் பண்ணோம், வரவங்க போகிறவங்களாம் லவ் பண்ணிட்டாங்கன்னா லவ் என்ன, எல்லாருக்குமே கிடைச்சிருமா என்ன? அது லவ் இன் எமோஷன், நாட் ஜஸ்ட் அ வேர்ட். அவ்வளோதான், அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. இப்போன்னு இல்லை, எப்பயுமே 90s பிறந்தவங்கலாம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற லவ்வை அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். வேறு யாருக்கும் புரியவே முடியாது. ஹாப்பியாக இருங்க, கல்யாணம் ஹாப்பி மேரேஜ் லைஃப். கல்யாணத்துக்கு மறக்காமல் கூப்பிடுங்க. ஐ வில் பீ மிஸ் யூ.